புத்தகங்களை நேசிக்க வாசிக்கணும் எங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் வந்து லட்சுமி அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற அதே நேரத்தில் என்னுடைய புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு அதை நீங்கள் வாங்கி படிக்கணும்னா லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா என்னுடைய புத்தகத்தை வாங்கி என்னுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தகம் யாருக்காக அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு புத்தகம் அது இந்தியன் பாலிட்டியை ரொம்ப எளிமையாக சொல்கிற ஒரு புத்தகம் இது ஒரு பத்து பேர் வந்து யுபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பத்து ஐஏஎஸ் ஆஃபீஸரில் குறைஞ்சது எட்டு பேராவது இந்த புத்தகத்தை தான் படிச்சிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் நீங்கள் யூபிஎஸ்சி வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்கிட்ட போய் நீங்கள் கேட்டு சொன்னீங்கன்னால் அவங்க சொல்லுவாங்க பாலிடெக்னி நாங்கள் லட்சுமிகாந்த் தான் வந்து படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில் டாப்பராக அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை நான் வந்து இருபது தடவை படித்தேன் அதனால் தான் என்னால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஸோ அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து எளிமையாக சொல்கிற ஒரு புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் ஸோ எப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்கலாம் வந்து எப்பவுமே புத்தகத்தை படித்து அதிலேருந்து நோட்ஸ் எடுப்பாங்க ஏன்னா ஒரு என்டையர் புத்தகத்தையே வந்து நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை படித்து நோட்ஸ் எடுப்பாங்க ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து யாரும் நோட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம்னா இந்த புத்தகமே ஒரு நோட்ஸ் மாதிரி தான் இது வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மாதிரி தான் வந்து இந்த புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த புத்தகத்தை பற்றி தெரியும் நான் பேசுகிறது வந்து இந்த புத்தகத்தை பற்றி தெரியாதவங்களுக்காக பேசுகிறேன் இப்போ வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு இந்த புத்தகத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக தான் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இது வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் அது அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து இது படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களும் வந்து இது யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கே வந்து போதுமானது அவங்க வந்து அதை தாண்டி வெளியே போக வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பர்சனலாக நான் வந்து டிஎன்பிசியில் இருக்கிற இந்த ஸ்டேட் போர்டு புத்தகத்தெலாம் வந்து படிச்சிருக்கேன் அப்படி படிக்கும்போது நிறைய இடங்களில் அந்த டேட்டா வந்து இறற இருக்கும் ஒரு இடங்கள்ல வருஷம் ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து வருஷம் வேறு மாதிரி இருக்கும் அதே போல் இந்த தேசிய சின்னங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா தேசியக்கூடிய தேசிய கீதம் இதெல்லாம் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆறாவது புத்தகத்தில் ஒரு டேட்டாவாக இருக்கும் ப்ளஸ் டூ புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டேட்டாவாக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி தெளிவில்லாத மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் போய் பார்க்கும்பொழுது இது நம்ம படிக்கவே இல்லையே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இல்லையா அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் வந்து கிளியர் பண்ணுற ஒரு புத்தகம் இது இதில் இருக்கிற டேட்டாவில் வந்து ரொம்ப ரிலையபுளான ஒரு டேட்டா நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா நான் அந்த புத்தகங்களை படிச்சிருக்கேன் அதில் இருக்கிற எனக்கு சந்தேகமெல்லாம் வந்து இதில் நான் படிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து சந்தேகமாக இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜில் என்ன டேட்டா இருக்குதோ அதே தான் வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னால் ட்ரஸ்டடாக வந்து இதில் இதில் நம்பி வந்து படிக்கலாம் இது ஸ்கூல் புத்தகம் மாதிரி இல்லாமல் இது வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரிய வந்து புத்தகங்கள்லாம் வந்து எடிஷன் மாறிட்டே இருக்கணும் எதாவது வந்து தவறுகள் இருந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க நான் வாங்கியிருக்கிறது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் இது செவன்த் எடிஷன் இது இந்த புத்தகத்தில் வந்து இன்னைக்கு என்னென்ன கேசஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியுமே வந்து சொல்லியிருப்பாங்க வெறுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி மட்டும் இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன கேஸ்லாம் வந்து நடந்திருக்கு இல்லையா அந்த மாதிரியான கேஸுங்கள்லாம் வந்து அதுக்கு என்னென்ன தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க நான் இப்போ அந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா பாலிட்டிக் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா ஆச்சு சட்டம் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆச்சு உங்களுக்கு தோணலாம் ஈவன் நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த புத்தகம் படிக்கிறது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம் நம்ம வந்து நம்ம நாடே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுதான் வந்து உச்சபட்ச அதிகாரம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம் அதை படிக்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கதை அது மாதிரிலாம் இருக்காது ஆனாலும் உங்களை அப்படியே வந்து க்ரிப்பாக கொண்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து எட்நூறு பக்கங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் மீது இதில் வந்து அருணா வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து நான் படிச்சிட்டேன் மற்றதெல்லாம் வந்து மீது இரநூறு பக்கங்கள் வந்து ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் வரைக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிட்டிஷாருடைய கான்ஸ்டியூஷன்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது வந்து ஜூலை வந்து செகண்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று வந்து குற்றவியல் சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் அந்த சாட் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இதுமாரி வந்து தடவியல் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அற காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கொண்டு வந்திருந்தாங்க அதை இப்போ வந்து ஓவர் கம் பண்ணி நேற்று தான் வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அதிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஓ கொண்டு வந்திருந்தாங்க மாதிரிலாம் வந்து படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்களும் வந்து அப்படியே நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு அடுத்தடுத்த பேஜ் வந்து ஒரு பேஜ் டர்னராக வந்து இந்த புத்தகம் இருக்கும் லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற இந்த புத்தக விலையை வந்து ரூபா சில வெப்சைட்டில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எது வந்து கன்வீனியாக இருக்குது எது வந்து உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடின்றதை கொஞ்சம் பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க எட்நூற்றி நாலு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து எம்சி கிராகில் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நான் அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது ஆனால் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு பேசிக் அறிவு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை வந்து படிக்கலாம் அதே போல் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க இந்த புத்தகத்தை கட்டாயம் படிங்க ஒரு ரிலேபிளான ஒரு சோர்ஸ் இது இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு போகிறது மூலிமா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களால் வந்து எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ண முடியும் இது வந்து டேட்டா வந்து சரியாக இருக்குமா இது தப்பா அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் நீங்கள் பர வேண்டியதில்லை கான்ஃடென்ட்டாக நீங்கள் போய் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தால் வாங்கி படிச்சு பாருங்கள் நன்றி